வெல்கம் டு கியூரியஸ் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராஃபீன். இந்த கிராஃபீனுங்கிறது வந்து கார்பன் ஆட்டம்ஸால் ஆனது. அந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் ஹெக்சகனல் ஷேப்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதாவது அருங்கோண வடிவம். இந்த இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆட்டம் திக்காக இருக்கும், அதாவது ஒரே ஒரு அணு தடிமன். இந்த இது ஸ்டீலை விட பல மடங்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காப்பர், சில்வர் இதெல்லாம் வந்து நல்லா மின்கடத்தியாக பயன்படுது. இப்போ வந்து இந்த கிராஃபீன் வந்து அதை விட மின்சாரத்தையும் வெப்பத்தையும் வேறு எந்த பொருளையும் விட இந்த கிராஃபீன் நல்லா கடத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் கிராஃபீனோட ஸ்ட்ரக்சர், வந்து ஹெக்சகனல் ஷேப்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒவ்வொரு கார்பன் ஆட்டம் இருக்கும். இதை வந்து 2002 டிஸ்கவர் பண்ணுறாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் லெவலில் எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது அப்போ உங்களுக்கு தெரியல. அப்படி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 2010 யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அதில் இருக்க ரெண்டு ஃபிசிஸ்ட் வந்து ஒரு இன்சுலேஷன் டேப்பையும் ஒரு பென்சிலையும் வச்சு கிராஃபீனை உருவாக்குறாங்க. அவங்க ஒன்றுமே செய்யலை, இந்த பென்சிலோட டிப்பில் இருக்க அந்த கிராஃபைட்டை எடுத்து இன்சுலேஷன் டேப்பில் போடுறாங்க. இந்த இன்சுலேஷன் டேப்பை வச்சு அந்த ஒவ்வொரு லேயராக பிரித்து பிரித்து எடுக்கிறாங்க. இந்த கடைசியில் வந்த லேயரை உங்கள் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நோட் பண்ணுறப்ப அது ஒன் ஆட்டம் திக்கில் இருந்துச்சு, அப்போ அது கிராஃபீன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக வண்டி அவங்களுக்கு நோபல் பிரைஸே கொடுக்கப்பட்டது. என்னடா இது, சாதாரண ஒரு இதுக்காக வண்டியாக நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். கிராஃபீனுங்கிறது ஒரு சாதாரண பொருள் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி இது வந்து ரொம்ப தின்னானது, ரொம்ப ஸ்ட்ராங், அப்புறம் வந்து ஒரு சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர்னா ஒன்றுமே இல்லை, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிள். இப்போ இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மடித்து வச்சுக்கிறது மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது, செய்யாது. இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனே இந்த கிராஃபீனில் வர்றது மாதிரி இமேஜின் பண்ணுங்களேன். இந்த மாதிரி நம்ம அதை பேண்டு மாதிரி மடக்கி வச்சுக்கிறலாம், அதை எப்படி வேணாலும் மடித்து வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி கிராஃபீனை வச்சு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷனே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு கிராஃபீனை பற்றி நம்ம நிறையாவது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது, அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் கியூரியஸ் ஃபிசிக்ஸுடன்.